அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீராமரின் திரு அவதார தினம் ராமநவமியாக இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள ராமர் கோயில்களில் ஸ்ரீ ராமநவமி விழா விமரிசையாக நடந்தேறும். இன்றைய இந்த நன்னாளில் ராமாயணம் வாசிப்பதும் ராமகதையை படித்து சிலாகிப்பதும் மிகுந்த பலம் சேர்க்கும். ராம் ராம் ஜெயராம் கோஷம் முழங்க ஸ்ரீராமரை வழிபடுங்கள். நாம் இந்த ஜென்மத்தையே நிம்மதியும் நிறைவுமாக வாழ செய்து அருள்வார் சீதையின் மணாளன். தமிழகத்தில் உள்ள முக்கியமான ஸ்ரீராமர் கோயில் வடுவூர் கோதண்டராமர் ஆலயம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடிக்கு அருகில் உள்ளது வடுவூர். தஞ்சாவூர் மன்னார்குடி சாலையில் 24 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது வடுவூர். இந்த கோயிலின் உற்சவர் ஸ்ரீராமரை உருவாக்கி தந்தருடைய விக்கிரகம் என்கிறது ஸ்தல புராணம். அது வனவாச காலம். ராமரையும் அவருடைய குணமாண்புகளையும் கண்டு சிலிர்த்த ரிஷிகள் முனிவர்கள் முதலானோர் அவருடனே ஆசிரமத்தில் தங்கினர். அவருடன் இருக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஏதேனும் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டே இருந்தனர். இதுவே மனித தர்மம். ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்கு உதாரண புருஷர் நீங்கள் என்று சிலாகித்து வணங்கினர். ஆனால் வந்திருப்பது இறைவன், இவர் எடுத்திருப்பது அவதாரம் என்பதை அவர்கள் அறியவில்லை. அவர்களுக்கு இறைவனை அடைவதற்கான வழியை இறைவனே சொல்லித் தந்து அருளினார். அந்த உபதேசம் கேட்டு அனைவரும் நெகிழ்ந்தார்கள். அங்கிருந்து அவர் புறப்படும் தருணம் பதறி போனார்கள் ரிஷிகள். உங்களை பிரிந்து எங்களால் இருக்கவே முடியாது, ஆகவே எங்களுடனே இருங்கள். இந்த வனத்தில் இந்த ஆசிரமத்திலேயே இருங்கள். உங்கள் வழிகாட்டுதலுடன் பகவானை அடைவோம் என்று சொல்லி கண்ணீர் விட்டார்கள். விடிந்தது. அங்கே அந்த காட்சியை கண்டு ரிஷிகள் வியந்து போனார்கள், பிரமித்து பார்த்தார்கள். அங்கே அழகும் கம்பீரமும் கொண்டு ராமரை போலவே நின்றது சிலை ஒன்று. தொட்டு தொட்டு பார்த்தார்கள், கண்களில் ஒற்றி கொண்டார்கள், விரலை நீவி விட்டார்கள், பாதங்களை வருடினார்கள், கன்னம் கொஞ்சினார்கள். அப்படியே தத்ரூபமாக இருந்தது சிலை. உங்களுக்காக என்னுடைய உருவத்தை நானே சிலையாக உருவாக்கியுள்ளேன். இந்த சிலை உங்களுக்காக. பிரிவு துயரினி இல்லை, இந்த சிலையிலும் நான் வாசம் செய்கிறேன். இதோ அயோத்திக்கு செல்லும் வேளை நெருங்கிவிட்டது. இந்த சிலை உங்களுக்குத்தான். இது இந்த அகிலத்து மக்களின் சொத்து. தங்களது பணியை தொடருங்கள் என அருளினார். அனைவரும் விழுந்து நமஸ்கரித்தனர். அவர்களுக்கு ஆசை கூறி அங்கிருந்து புறப்பட்டார் ஸ்ரீராமர். அந்த விக்கிரகத்தை அவரே உருவாக்கி தந்த அவரின் திருவுருவ சிலையை இன்றைக்கும் வடுவூர் திருத்தலத்தில் தரிசிக்கலாம். பங்குனி புனர்பூச நாளில் துவங்கி 10 நாள் விழாவாக சீரும் சிறப்புமாக கோலாகலமாக நடைபெற்று வருகிறது பிரம்மோற்சவ திருவிழா. 9ஆம் நாளன்று தேரோட்டம். திருத்தேரில் ராமாயண காட்சிகளை சின்னஞ்சிறிய சிற்பங்களாக வடித்திருப்பது கொள்ளையழகு. ராம நவமி நாளில் காலை முதலே ஸ்ரீராமருக்கு பட்டு வஸ்திரங்கள் சாத்தி சிறப்பு பூஜைகள் செய்யப்படும். வடுவூர் மட்டுமின்றி தமிழகத்தின் பல ஊர்களிலிருந்தும் பக்தர்கள் வந்து ராமபிரானை தரிசிப்பார்கள். மாலையில் பட்டாச்சாரியார்கள் ராமகதையை ராமாயணத்தை வாசிப்பார்கள். இங்கே ஸ்ரீ கோதண்டராமரை மனமுருகி வேண்டிக் கொள்ள காரியம் யாவும் கைகூடும் என்பது உறுதி. சுவாமிக்கு திருமஞ்சனம் செய்து வழிபடுங்கள். இழந்த பதவியையும் கௌரவத்தையும் செல்வத்தையும் மீண்டும் பெறுவீர்கள். திருமண பாக்கியம் கைகூடும். நல்ல வாழ்க்கை துணை அமையும். நம்மிடம் உள்ள சின்ன சின்ன துர்க்குணங்களை எல்லாம் மாற்றி நற்குணங்களை மனதுக்குள் விதைத்து அன்பொழுக வாழ செய்வார் ராமச்சந்திரமூர்த்தி என்பது சத்தியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதிய வீடியோக்களை உடனடியாக பார்க்க அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.